மேல பார்த்தத கீழ சொன்ன உன் குட்டு உடைஞ்சிடும். ஐயோ நான் சொல்ல மாட்டேன். அந்த தூக்கு சட்டிய தலைய சுத்தி தூர எரிஞ்சிருங்க. அடி சீக்கி மேல சீக்கி யாரே உங்க அப்பா குடிச்சத. பங்காளி அப்படி என்ன இருக்கு இதுக்குள்ள? இதுக்குள்ளயா? இங்க பாருங்க பங்கு. மேல நடந்தத கீழ சொல்ல மாட்டேன். தூக்கு சட்டிக்குள்ள இருக்கத நான் வெளிய சொல்ல மாட்டேன். பத்தா 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 போடி போடி போடி. என்னாரே மாட்டாங்க. தூக்கு கெட்ட வாசனை வருது. இந்த திருநெல்வேலி லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நாம் வேண்டான்னு சொன்னாதான் அடுத்த தலைவன் வரணும். அது வரைக்கும் நிரந்தர தலைவன் நான் தான். என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க, உங்களை ஏத்து நிக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. யமனை பார்த்து பயப்படாதவன் தான்டா என்ன எதிர்த்து நிக்க முடியும். போ போழச்சு போ. என்னங்கய்யா அவன் கெஞ்சினாலும் உயிரோட விட்டுல. அவனை விட்டதே வெட்டத்தாண்டா. ஆனா நாம தான் வெட்டினோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுல. ராமையா செய்தி கேள்விப்பட்டியா? டோர்னமெண்ட்ல கலந்துக்க இளஞ்சியில இருந்து ஆளுங்க வரானுங்க. அவனுங்க இந்த போட்டியில கலந்துக்க கூடாது. ஏசி முறிக்குட்டா மிரண்டு ஓடிட மாட்டாங்க. அப்படி இப்படி தூக்கி விட்டுருவோம். கப்பு நமக்கு தான். புரிஞ்சுடா? சரி சரி, யாருக்கும் எதுவும் அடிக்கடி பண்ணலையே. என்னால எதுவும் பேசாம இருக்கீங்க, சொல்லுங்களேன் என்னாச்சு? அப்பா
ஒரு ஏழு எட்டு பேரை குத்திட்டம்பா. குத்திட்டியா? இந்த பார்ல குத்துப்பட்டவன் உண்மையான வீரனால தான் நேருக்கு நேர் வருவான். கோழையா இருந்தா போலீஸ் தம்பளை போவான். நான் நம்ம ஊர் எம்எல்ஏ பார்த்து இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தாக்காட்டுறேன். அது வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம எல்லாரும் எங்கேயாவது போய் மறைஞ்சிருங்க. போங்க போங்க. நீ ஏன் நிக்கிற? போயா போ. தலையை மட்டும் புதைக்கிறான. மொத்த பாடிக்கும் ஆறு அடி தேவை. தலைக்கு ஒரு அடி போதும். நாய் தூக்கிட்டு போய் போலீஸ்ல காட்டி கொடுத்து நம்மள உள்ளதுக்கு வச்சுட்டா ஆறு அடிய தூண்டி ஆழமா புதைச்சுட்டா சிபிஐயே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆறு அடி தோன்றதுக்குள்ள நம்ம ஆயுசு போயிடும் போல இருக்கு. வாழ்க்கையில திருடவே கூடாது. நீங்க நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். மூக்கையா, வணக்கம். ஓ, மகன் பேர் முத்துராமலிங்கம் தானே? இந்த மண்ணில் பிறந்த எல்லாத்துக்கும் முத்துராமலிங்கம்னா சிங்கம்னு நல்லாவே தெரியும். ஆமாம், என் மகன் தான். எது கேட்குறீங்க? என்னையா, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற. திருநெல்வேலியில் உன் மகன் அவன் கூட போனவங்களும் அந்த ஊர்க்காரங்கள கண்மூடித்தனமாக குத்திருக்காங்க. குத்துப்பட்டவெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உன் மகன் அவ்வளோ பெரிய ரவுடியா, வர சொல்லி அவனே அவன் கூட போனவங்களையும். வரமாட்டான். அவனுங்களா வந்து சரணடைஞ்சா உடம்பு உடம்பா இருக்கும், இல்லனா எல்லாரையும் என்கவுண்டர்ல சுட்டு கொன்னிடுவேன். கூட்டத்தை கலைக்கிறதுக்கு வானத்தை நோக்கி சுடணும்னா கூட கலெக்டர் கிட்ட ஆர்டர் வாங்கி தான் சுடணும். அம்புட்டு பயிலையும் சுட்டுருவேன்னு சாதாரணமா சொல்லுதீரு. அம்புட்டு பேரு யாரு தெரியுமில்ல? ஏன் பங்காளிங்க, மாமன் மச்சான் பிள்ளைங்க. இந்த ஊர்ல 2000 குடும்பம் இருக்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. உள மட்டும்தான் தனித்தனியா கொதிக்கும். எங்க உசுறு எப்போ ஒண்ணு மண்ணா தான் கிடக்கும். இன்ஸ்பெக்டர் நீங்க போங்க, என் பிள்ளையும் அவன் கூட்டாளிங்களையும் நானே ஸ்டேஷன் கூப்பிட்டு வரேன். நீ சொல்றத கேக்குறதுக்கு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கற? அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்க? வர சொல்லு, இல்ல ஒன்ன இழுத்துட்டு போக வேண்டிய இருக்கும். என்ன மறைக்கிற? மீச வச்சிருந்தா கட்ட பொம்மை நினைப்பா? Hey!
மேலைய கைய வச்சிட்டியா? நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடின வீரபாண்டி கட்ட பொம்மன், வீர சுந்தரலிங்கனார், வீர அழகு முத்துக்கோன், வீர மருதபாணி, மாவீரம் புலிதேவன் வரைக்கும் மீச வச்சுதாமல போராடினாங்க. ஏன் பாரதிய மீச திருக்கி போராடிதான் விளக்காரன வரணும்? அப்படிப்பட்ட மீச மேல நீ கைய வச்ச, அதுக்கு தாமல உன் கைய வெட்டின. கைய வெட்ட தெரிஞ்ச எனக்கு உன் தலை ஒண்ணு ரொம்ப தூரத்துல இல்ல. இனிமே மீச வச்ச ஒவ்வொரு தமிழனோட மீச மேல கைய வச்ச என்ன நடக்கும் தெரியறது தாமல உன் கைய வெட்டின. போய் மீச வச்சவன் எல்லாம் ஆம்பளை சொல்லு. சிங்கம் ரெடி, இதயா வீரம். ஒரு நாய் குலைச்சா ஊர் நாயே குலைக்கும் சொல்லுவாங்க. என் மீசையில கை வச்ச போலீஸ் இனிமே ஊர்ல இருக்கவன் எல்லார் மீசையிலும் கை வைப்பான். மீசையில கை வச்சா என்ன தண்டனைன்னு எல்லாத்துக்கும் தெரியணும்ல. இவன் கைய தூக்கி ஊர் மத்தியில தொங்க விடுவோம்ல. ஒரு போலீஸ்காரோட கை சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. கடல் தாண்டி போனாலும் கால் தடம் கூடவே வரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ்காரங்க நம்ம பின்னாடியே துரத்துவாங்க. நான் போலீஸுக்கு பயப்படல, இருந்தாலும் சட்டத்தை நம்ம மதிக்கணும். ஆனா அவங்க நம்மளோட நேருக்கு நேர் மோத மாட்டாங்க. அதனால போலீஸ் நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கறதுக்குள்ள என் குடும்பத்தோட சேர்த்து 15 குடும்பத்துல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் தலைமறவாயிருங்க. ஊர்ல இருக்க மத்த ஆம்பளைங்க கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போயிருங்க. போலீஸ் வேணாலும் இறக்குங்க, அந்த ஊர்ல ஒருத்தனையும் விடாதீங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. சார் அது அவ்வளவு ஈஸி இல்ல, அந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. ஆமா சார், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இளஞ்சியூருக்கு போறதுக்கு முன்னால 10 கிராமத்தை தாண்டி போயாகணும். எல்லா ரோட்லயும் மரத்தையும் பாறையும் போட்டு பிளாக் பண்ணிருக்காங்க சார். அதே மாதிரி போனா எத்தனை போலீஸ்கார உயிர் போன்னு தெரியாது சார். எங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல சார். சார் வணக்கம். எஸ்பி சார். சரிங்க சார். யாருங்க சார்? எஸ் சார், வெரி குட் சாய்ஸ் சார். உடனே ரிப்பீட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். உங்களால முடியாதுல்ல, வராரு அசோக் பாண்டியன் ஐபிஎஸ்.
வணக்கம் சார். நான் தான் இந்த ஊருடைய விஏஓ. இது என்ன ஊரா காட்டு மரம் நீங்க வாழ்ற காடா? யோ, இந்த ஊர்ல எந்த ஆம்பளைய பார்த்தாலும் வேலை தூக்கி போடுங்க சார். போலீஸ் விட்ட முத்துராமலிங்கம் அவங்க அப்பா மூக்கிய தேவரெல்லாம் குடும்பத்தோட தலைமறைவாயிட்டாங்க. முத்துராமலிங்கத்தோட போன 15 குடும்பத்தை சேர்ந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க குழந்தைங்க எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டாங்க சார். அது மட்டும் இல்லை சார், போலீஸுக்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைகளும் எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். 15 வீடுகளுக்கும் பாரா போடுங்க. தலைமறை வானவங்களை பத்தின தகவல் கிடைச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாமா இங்க இருக்காங்க, வாங்க போலாம். வணக்கம் மாமா. வாங்க வக்கீல் மருமவனே. என்ன, எங்களெல்லாம் போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லி வந்திருக்கீங்களா? சரண்டர் ஆக மாட்டோம். நான் அதுக்கு வரல மாமா. ஒரு முக்கியமான விஷயமா உங்க ஊருக்கு போயிருந்தேன். நம்ம வீட்டை சுத்தி போலீஸ் பாரா போட்டிருந்தாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ஆளுங்க இல்லையே 30-40 பேர் போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம், கேஸில் கண்டிப்பாக ஜெயிப்போம் மாமா. அப்புறம் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருந்துச்சு, இந்தாங்க மாமா. சரி சரிங்க மாமா, போயிட்டு வரேன். சரி சரி. என்ன மூக்கையா, கலங்கி போய் நிக்கிறியா? ஓ, கலங்கின குளத்துல ஒரு கல் எறியற. நீ பாசமா வளர்த்திருக்கிய 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பிள்ளை ஓம் பிள்ளை இல்லை.